இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இயேசுவோடு பரிசேயர்களும் மற்ற சதுசேயர்கள் மறைநூல் அறிஞர்களும் மிக கடுமையான வாக்குவாதத்தில் இருக்கிறார்கள். இயேசுவை கடுமையாக எதிர்க்கிறார்கள். இயேசுவை எதிர்க்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு புகழ் உண்டாகாமல் இயேசு தடை செய்கிறார், அனைத்து புகழும் இயேசுவுக்கு சென்றடைந்து விடுகிறது என்ற பொறாமை அவர்களில் முளைத்து கிளையடித்து கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டது. ஆகையினால் கல்லால் அடித்து அவரை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அவர் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், தந்தையின் சொற்படி நான் நடக்கிறேன், தந்தையின் விருப்பமான செயல்களை நான் செய்கிறேன், நான் செய்த எந்த செயல்களுக்காக நீங்கள் கல்லால் எரிய பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று நம்முடைய செயல்கள். நாம் என்ன செய்கிறோமோ, நாம் என்ன அறிக்கையிடுகிறோமோ, அதை நாம் செய்தால் இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவிற்கு அதுதான் பலம். தந்தையின் விருப்பப்படி நடக்கிறார். நாம் பார்க்கிறோம் யோவான் நற்செய்தியிலேயே 8:29 வார்த்தையில், என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை, நானும் அவருக்கு உகந்தவற்றையே செய்கிறேன். யோவான் நற்செய்தியிலே 4:34 வார்த்தையாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி இந்த உலகை சவால் விட்டு நிற்க நமக்கு திராணி இல்லை, தகுதி இல்லை. காரணம், நாம் அறிக்கையிடுவது ஒன்று, ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் கூறுகள் வேறு விதமாக திரும்பி விடுகின்றன. சாட்சியங்கள் இல்லை. பணியாளர்கள், ஆண்டவருடைய பணியாளர்களும் சரி, மற்ற பொதுநிலையினரும் சரி, நம்பிக்கையாளர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் மத்தியில் சாட்சியங்கள் இல்லை, கடவுள் விரும்புகின்ற செயல்பாடுகள் இல்லை. ஆனால் அதை செய்வதாக பீற்றிக் கொள்ளுகின்ற மனிதர்கள் நிறைய பேர் உண்டு. அன்பானவர்களே, அதனால்தான் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், 31-45 வரை நாம் பார்க்கிறோம். அதில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டார்கள். அவரை கல்லால் அடிக்க பார்க்கிறார்கள், அவரை எதிர்க்கிறார்கள். ஆனால் இயேசு செய்த செயல்களை கண்டு, யோவான் எந்த அருள் அடையாளமும் செய்யவில்லை, ஆனால் யோவான் சொன்ன அத்தனை அடையாளங்களையும் இவரிலே காண்கிறோம் என்று சொல்லி யூதர்கள் அவரில் சிலர் நம்பிக்கை கொண்டார்கள். அப்படியென்றால் இயேசுவை அறிவிப்பதும் இயேசுவில் நம்பிக்கை வைப்பதும் நம்முடைய வாழ்க்கை செயல் வழியாக இருப்பது முக்கியம். அதற்கு இடுக்கான பாதை வழியே நுழைவது மிக மிக முக்கியம். அன்பு ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற நம்பிக்கை என்ற கொடைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கொடையை பல சமயங்களில் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சுய நலத்தினாலே, இந்த உலக பற்றுக்களினாலே கெடுத்து விடுகிறோம், கொடைகளை சிதைத்து விடுகிறோம், கொடைகளை பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறோம். இரக்கம் நிறைந்த எங்கள் கடவுளே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற இந்த கொடைகளை நாங்கள் எங்கள் தலைவரும் மீட்பரும் ஆண்டவருமான உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்து எவ்வாறு உம்மீது கொண்ட நம்பிக்கையை, உம்மீது கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற செயல்களால் உறுதிப்படுத்தினாரோ, உம்முடைய விருப்பங்களை உறுதிப்படுத்தினாரோ, அதுபோல நாங்களும் நீர் விரும்புவதையெல்லாம் செய்து செயல்களால் அறிக்கையிடுகின்ற ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்த எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.